தமிழ் சங்கத்தின் எழுத்துக்கூட்டம் இலக்கிய வட்டம் சார்பில் சிறுகதை தொகுப்பு நூல் வெளியீடு மார்ச் 7 என்று அல்மாஸ் அரங்கில் ரியாத் தமிழ் சங்க தலைவர் வெற்றிவேல் தலைமையில் சிறப்பாக நடந்தது. ஒருங்கிணைப்பாளர் ஜியாவுதீன் முன்னெடுத்து வரவேற்புரை நல்க இந்நிகழ்வை ஷாஜி ஷேக் முகமது தொகுத்து வழங்கினார். செயலாளர் ஷமீம் மஹதூம், துணைத் தலைவர் ஆரிப் அப்துல் சலாம், பொருளாளர் ராம்மோகன் ஆகியோர் முன்னிலை வகித்த நிகழ்வில் சிறுகதை போட்டி குறித்து அனுபவத்தை கவிஞர் இப்னு ஹம்துன் பகிர்ந்து கொண்டுள்ளார். முன்னாள் தலைவர் ஹைதர் அலி, செயற்குழு உறுப்பினரும் இலக்கிய வட்ட ஒருங்கிணைப்பாளருமான நரேஷ்குமார் ஆகியோர் நூல் குறித்த மதிப்புரையை தந்துள்ளார்கள். சமரசம் ஆசிரியர் குழுவின் உறுப்பினர் மருத்துவர் முகைதீன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வாசிப்பின் தேவையும் இலக்கியம் என்பது அறம் சார்ந்ததாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். நூலின் இடம்பெற்ற கதைகளில் இலையோடும் சமூக செய்திகளையும் அவர் சுட்டிக்காட்ட தவறவில்லை. துணைத் தலைவர் ஆரிப் அப்துல் சலாம் கருத்துரை வழங்க சிறப்பு விருந்தினர்களுடன் தலைவர் வெற்றிவேல், முன்னாள் தலைவர் ஷேக் தவுத் ஆகியோர் நூலை வெளியிட்டு சிறப்பித்துள்ளார்கள். செயற்குழு உறுப்பினர்கள் ஷேக் தாவூத், சிவராமலிங்கம், ஜாபர் சாத்திக், இர்ஷாத் இப்ராஹிம், மாதவன், செந்தில்குமார், அலெக்ஸ் கபீர், அபுபக்கர் சித்திக், ராஷித் அகமது, மதி சங்கிலிமுத்து, நரேஷ்குமார், ஆரோக்கியதாஸ், யூசப் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்துள்ளார்கள். முடிவில் செயலாளர் ஷமீம் மஹதூம் நன்றி உரைக்க இரவு உணவுடன் கூட்டம் இனிதே நிறைவு பெற்றது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுபோன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.